ஸ்ரீ குருபியோ நமக. வணக்கம் மாணவர்களே, நாம் இன்று 7ஆம் வகுப்பிற்கான 3ஆம் மொழி பாடப்பகுதியை பார்க்கவிருக்கின்றோம். உரைநடை செய்யுள் என்பது நாம் படிக்க கடினமாக இருக்கும், அனைவரும் செய்யுள்ள எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க முடியாதுன்றதுக்காக பேச்சு வழக்கில் உரைநடையை வைத்திருப்பார்கள் அனைவரும் புரிந்து கொள்ளும்படி. அந்த பாடப்பகுதியில் நமக்கு கொடுத்துருக்காங்க நானும் நாங்களும். நானும் நாங்களும், நான் அப்படின்னு யாரை சொல்கிறான்னா எழிலன் அவனை சொல்லிக்கிறான். நானும் நாங்களும், நாங்களும்னா அவன் கூட யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத சொல்கிறான். இப்போ நீ கூட உங்கள் வீட்டில் எடுத்தனா நானும் நாங்களும். நாங்கன்னா என் வீட்டில் அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, தாத்தா இருக்காங்க, பாட்டி இருக்காங்க, எனக்கு ஒரு குட்டி தங்கை இருக்கா, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, உறவினர்கள் இருக்காங்க. நம்ம சொல்லுவோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸுனா நண்பர்கள் எல்லாமே இருக்காங்கன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி இங்கே எழிலன் என்ன சொல்கிறான், நானும் நாங்களும், அவனும் அவன் கூட யாரெல்லாம் இருக்கான், யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத அந்த எழிலன் சொல்வதாக இந்த பாடம் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. பாருங்க, என் பெயர் எழில், என் பெயர் எழில், இவர்கள் எல்லாரும் என்னை இப்படித்தான் அழைப்பார்கள். இவர்களை பற்றி சொல்லட்டுமா, இவர்கள் எல்லாரும் அப்படின்னா இவர்கள் எல்லாரும்னு யாரு, இவங்க எல்லாரும் என்னை எப்படித்தான் அழைப்பார்கள், இல்லை என்ன மாதிரி அழைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னோட பேர் வந்து எழிலு, இவர்கள் எல்லாரும் என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற இவர்கள் எல்லாரும் என்னை இப்படித்தான் அழைப்பார்கள். எப்படி அழைப்பார்கள் பார்க்கலாமா, வாருங்கள். முதல்ல அந்த எழிலனுடைய அம்மா எப்படி அழைப்பார்கள்னா எழில்மா அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களை கூட உங்கள் வீட்டில் வந்து அம்மா வந்து உங்களுக்கு செல்ல பேர் வச்சு அழைப்பார்கள். அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி இருந்தால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் வச்சு அழைப்பாங்க இல்லையா. அது மாதிரி இங்கே எழிலனை அவங்க அம்மா எப்படி அழைப்பார்கள்னா எழில்மான்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்களாம். எழிலோட அப்பா எப்படி கூப்பிடுவாரு அப்படின்னா அவருடைய அப்பா வந்து எழில் குட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எழிலனுடைய அப்பா எப்படின்னு கூப்பிடுவாங்க, எழில் குட்டி அப்படின்னு சொல்லுவார். அம்மா வந்து எப்படி கூப்பிடுவாங்க, எழில்மான்னு சொல்லுவாங்க. அப்பா வந்து எழில் குட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. தாத்தா எப்படி கூப்பிடுவாரு, எழில் தம்பி அப்படின்னு சொல்லுவார். எழிலனுடைய தாத்தா எப்படி கூப்பிடுவாரு, எழில் தம்பி அப்படின்னு கூப்பிடுவாரு. எழிலனுடைய பாட்டி அவங்க எப்படி கூப்பிடுவாங்க, எழில் கண்ணு அப்படின்னு கூப்பிடுவாங்க. யாரை, எழிலனை. எழிலோட பாட்டி எப்படி கூப்பிடுவாங்க, எழில் கண்ணு அப்படின்னு கூப்பிடுவாங்க. எழிலனுடைய தங்கை எப்படி கூப்பிடுவா தெரியுமா, அண்ணா அப்படின்னு சொல்வா. இப்போ நம்ம யாருமே நம்மளுடைய அண்ணனுக்கோ அக்காவுக்கோ மரியாதை கொடுக்கறது கிடையாது. மரியாதை என்ற ஒன்றை நாம் கொடுக்கணும், சிறந்த ஒரு பண்பே அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லிட்டு வர்றது. பழங்காலத்துலலாம் வந்து அண்ணன் வந்து மேலே உட்காராங்கன்னா தம்பின்றவங்க கீழே இருப்பாங்க, கீழே தான் உட்காருவாங்களே, அந்தளவுக்கு மரியாதை கொடுப்பாங்க. இப்போது எழிலனுடைய தங்கை எப்படி கூப்பிடுவா, அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய தங்கை, எழிலனுடைய தங்கை கூப்பிடுவார்கள். எழிலனுடைய நண்பர்கள் எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா, எழிலா அப்படின்னு சொல்லுவாங்க. எழிலனுடைய நண்பர்கள் எழிலா அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல எழிலனுடைய அம்மா எப்படி கூப்பிடுறாங்க, எழில்மா அப்படின்னு சொல்கிறாங்க. எழிலோடைய அப்பா எழில் குட்டி அப்படின்னு சொல்கிறாரு. எழிலனுடைய தாத்தா எழில் தம்பின்னு சொல்கிறாங்க. எழிலனுடைய பாட்டி எழில் கண்ணுன்னு சொல்கிறாங்க. எழிலனுடைய தங்கை எப்படி கூப்பிட்றா, எழில் எழில வந்து அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய தங்கை கூப்பிட்றா. எழிலனுடைய நண்பர்கள் எழிலா என்று அழைக்கின்றார்கள். என் பெயர் வந்து எழிலன், இவர்கள் எல்லோரும் என்ன எப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, கண்ணா, குட்டி, தம்பி, அண்ணா, எழிலா, இப்படி தான் என்னை பலவித பெயர்களில் என்னை அழைப்பார்கள். இவர்களை பற்றி நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எழில் கூறுகின்றான். முதல்ல யாரை பற்றி சொல்கிறா அப்படின்னா அவளுடைய அம்மாவை பற்றி சொல்கிறான். அதாவது அம்மா எதையும் பொறுமையுடன் கேட்பார், எதையும் முதலில் அம்மாவிடம்தான் சொல்வேன். அம்மான்றவங்க எப்பவுமே உங்களுக்கே தெரியும் இல்லையா, அம்மான்றவங்கக்கிட்ட நம்ம எதை சொன்னாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, பொறுமையாக கேட்பாங்க. அதுக்கு தான் நம்ம அப்பா கிட்ட சொல்லாத விஷயத்த கூட அம்மா கிட்ட சொல்லுவோம் இல்லையா. அப்போது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், நல்லதாக இருந்தாலும் சரி, அது அவன் தப்பே செஞ்சாலும் சரி, அந்த விஷயத்தை முதல் எடுத்த உடனே அவன் யார்கிட்ட சொல்லுவான், தன்னுடைய அம்மாவிடத்தில்
கூறுவான். அம்மா எதையும் பொறுமையுடன் கேட்பார். அதனால் எதையும் முதலில் அம்மாவிடம்தான் நான் சொல்வேன் என்று எழிலன் கூறுகின்றான். நான் எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் அம்மா வந்து அதை பொறுமையோடு முதல்ல கேட்பாங்க. அதனால் எந்த ஒரு விஷயத்த இருந்தாலும் நான் யார்கிட்ட சொல்வேன், அம்மா கிட்ட தான் முதல்ல சொல்வேன் என்று கூறுகின்றான் எழிலன். அதுக்கப்புறம் பாரு, அப்பாவை பற்றி சொல்கிறான். அப்பா எனக்கு நிறைய கதைகள் சொல்வார், அவற்றில் எல்லாம் நான் தான் கதை தலைவன். நீங்கள் கூட கேட்கலாம், உங்கள் அப்பாக்கிட்டேயோ அம்மாக்கிட்டேயோ கதை கேட்டேன்னு வச்சுக்கேன், அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு அப்பா அம்மா இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு குழந்தை இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உன்னை தான் கதை தலைவனாக வைத்து நீ செய்கின்ற நற்பண்புகளையும் நீ செய்கின்ற தீமைகளையும் சொல்லி சுட்டி காட்டி அதை செய்யக்கூடாதுன்ற ஒரு நீதியை வகுத்து கூறுகின்ற கதையை கூறுவார்கள் இல்லையா. அதே மாதிரி எழிலனுடைய அப்பாவும் வேலை முடித்து வந்த உடனே எழிலனுக்கு நிறைய கதைகள் சொல்வார்கள். அந்த கதைகள்லாம் யார் கதை தலைவன், அதில் வர கதைகளில் முக்கிய கதாபாத்திரத்தில் யார் இருப்பான், எழிலன் இருப்பான். அதை தான் இதில் சொல்கிறான், அப்பா எனக்கு நிறைய கதைகள் கூறுவார்கள் சொல்வார்கள், அவற்றிலெல்லாம் நான் தான் கதை தலைவன் என்று எழிலன் கூறுகின்றான். அப்பா எனக்கு நிறைய கதைகள் சொல்வார், அவற்றிலெல்லாம் நான் தான் கதை தலைவன். நான் தான்னா இங்கே யாரை சொல்கிறான், எழிலனை கூறுகின்றான். அப்பா வந்து எனக்கு நிறைய கதைகள் கூறுவார்கள், அவற்றிலெல்லாம் நான் தான் கதை தலைவன் என்று கூறுகின்றான். முதல்ல அம்மாகிட்ட நான் எல்லாமே சொல்வேன், அம்மா வந்து ரொம்ப பொறுமையாக கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அம்மாவுடைய பண்புகளை கூறிவிட்டு அப்பாவை பற்றி சொல்கிறான். அப்பா வந்து என்ன பண்ணுவார், நிறைய கதை எனக்கு சொல்வார், அதிலெல்லாம் யார் கதை தலைவன், நான் தான் கதை தலைவன் என்று எழிலன் தன்னுடைய தந்தையை பற்றி விவரிக்கின்றான். அதுக்கப்புறம் பாரு, நீ கூட வந்து உங்கள் வீட்டில் தாத்தா பாட்டிலாம் இருந்தாங்கன்னா தெரியும், தாத்தா வந்து கடைக்கு போகிறாருன்னா உன்னை என்ன பண்ணுவார், அழைச்சிட்டு போவார் இல்லையா. அதே மாதிரி இங்கே எழிலனுடைய தாத்தாவும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தாத்தாவுடன் வெளியில் செல்வது எனக்கு பிடிக்கும், அடிக்கடி செல்வேன். தாத்தா கூட எழிலன் அடிக்கடி, அதாவது தாத்தா அடிக்கடி வெளியே போவார். தாத்தா அடிக்கடி வெளியே போகும்போதெல்லாம் யாரும் கூட போவான், எழிலனும் கூட போவான். பாரு, தாத்தாவுடன் வெளியில் அவர் எங்கே கடை வீதிக்கும் செல்வார் இல்லையா, அவர் எங்கே போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் கூடவே யாரையும் அழைத்து கொண்டு போவான், எழிலையும் அழைத்து கொண்டு போவார் இல்லையா. தாத்தாவுடன் வெளியில் செல்வது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் என்ன பண்ணுவேன், அடிக்கடி தாத்தாவுடன் வெளியில் செல்வேன். அடிக்கடி எனக்கு எப்போலாம் தாத்தா போகிறாரோ எப்போலாம் நான் வீட்டில் இருக்கணும் அப்போல்லாம் நான் என்ன பண்ணுவேன், தாத்தாவோட வெளியே போயிடுவேன். நீங்கள் கூட வீட்டில் இருந்தீங்கன்னா உங்களுடைய தாத்தா பாட்டி இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தாத்தா வந்து என்ன பண்ணுவார், வாக்கண்ணா நான் கடைக்கு போகிறேன் நீ வரையா அப்படின்னு கூட்டு போவார் இல்லையா. அது மாதிரி தாத்தாவோட வெளியில் செல்வது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் என்ன பண்ணுவேன், அடிக்கடி தாத்தாவோட வெளியில் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு எழிலன் கூறுகின்றான். அதுக்கப்புறம் பாரு, தாத்தாவை பற்றி சொல்லி முடிக்கிறான். அடுத்தது யாரை பற்றி சொல்கிறான், பாட்டி. பாட்டி நன்றாக பாடுவார், நானும் அவரோடு சேர்ந்து பாடுவேன். பாட்டி என்ன பண்ணுறாங்க, நல்லா பாட்டு பாடுவாங்க. பாட்டு பாடுறது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் அழைத்து கொண்டு அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அவர்களுக்கு சொல்லியும் கொடுப்பாங்க. அப்போது அவங்க பாட்டு பாடுறதை கேட்டு நான் என்ன பண்ணுவேன், நல்லா பாட்டுகள்லாம் பாடுவேன். இப்போது பாட்டி வந்து நன்றாக பாடுவார், நானும் அந்த பாட்டியோடு சேர்ந்து என்ன பண்ணுவேன், பாடுவேன். பாட்டி வந்து நல்லா பாட்டு பாடுவாங்க, எங்கள் வீட்டிலேயே நல்லா பாட்டு பாடுறவங்க யாருன்னா என்னுடைய பாட்டி தான். அப்போது அந்த பாட்டி பாடல் பாடும்போதெல்லாம் நானும் சேர்ந்து அவரோடு சேர்ந்து பாடுவேன் சொல்லுவோம் இல்லையா. நம்ம என்னதான் வந்து நூல்களை படித்தாலும், என்னதான் வந்து நம்ம படித்ததை எழுதி ஞாபகம் வச்சினாலும், நம்முடைய தாத்தா பாட்டி நம்ம அம்மா அப்பாலாம் வந்து நமக்கு முன் வாழ்ந்தவர்கள் இல்லையா. உனக்கு வந்து 11 வயசு இருக்குன்னா அவங்களுக்கு 40 வயசு இருக்கும் அம்மாக்கோ அப்பாக்கோ. உன்னுடைய தாத்தா பாட்டிக்கு 70-60 இருக்கும், அவங்களுடைய அனுபவ அறிவுன்றது வேற இல்லையா. அப்போ அவர்களோடு நம்ம சேர்ந்து அவர்கள் கூறுகின்ற நல்ல கருத்துக்களை கேட்ட உடனே நம்மளாலையும் என்ன பண்ண முடியும், அதை வேலையை செய்ய முடியும். அப்போ என்னுடைய பாட்டி வந்து பாடல் பாடுவார்கள், அந்த பாடலை கேட்டு நான் என்ன பண்ணுவேன், அவரோடு சேர்ந்து பாடல் பாடுவேன் என்று இங்கே எழிலன் கூறுகின்றான். அது மட்டுமன்று, இப்போது உங்கள் வீட்டிலலாம் தங்கையோ தம்பியோ இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, சின்ன குழந்தையாக இருப்பாங்க இல்லையா, ஒரு
நீ வந்து ஒரு வளர்ந்து ஒரு பள்ளியில் படிக்கிறேன்னா அவங்க பள்ளியில் படிக்காமல் வீட்டில் இருப்பாங்க. நீ பள்ளி படிப்பை முடித்து விட்டு வீட்டுக்கு வந்து உன்னுடைய வீட்டினுடைய பாடத்தை எழுதும் போது, வீட்டு பாடத்தை நீ எழுதும் போது உன் பக்கத்தில் உட்காந்துட்டு அவங்கள என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு நோட் எடுத்து கிறுக்கவாவது செய்வாங்க இல்லையா. நீ படிக்கிறத பார்த்து ஏதாவது ஒன்று படிப்பாங்க, அவங்க படிக்க தெரியுதோ படிக்க தெரியலையோ ஆனால் நீ செய்கிற செயலை அப்படியே செய்வாங்க இல்லையா. அதே மாதிரி இங்கே எழிலினுடைய தங்கை என்ன பண்ணுறா பாரு, நான் செய்வதையே குட்டி தங்கையும் செய்து காட்டுவாள், பார்க்க சிரிப்பாக இருக்கும். எழிலன் என்ன வேலை செஞ்சாலும், அவன் படித்தாலும் சரி அவன் வந்து எழுதினாலும் சரி, அவன் எந்த வேலை செய்கிறானோ அதை அப்படியே பார்த்துருந்து தன்னுடைய தங்கை என்ன பண்ணுவான், அவன் என்ன செய்கிறானோ அதை அப்படியே செய்வாள், அதை பார்க்குறதுக்கு இவனுக்கு சிரிப்பாக இருக்குமா. நான் செய்வதையே, நான் எந்த ஒரு செயலை செய்கின்றனோ அந்த செயலை அப்படியே என்னுடைய குட்டி தங்கையும் என்னுடைய தங்கையும் எனக்கு செய்து காட்டுவாள், அதை பார்க்க எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்கும், அது அவளை பார்த்த உடனே எனக்கு எப்படி இருக்கும், சிரிப்பாக இருக்கும் என்று கூறுகின்றான் எழிலன். அதுக்கப்புறம் பாரு, நம்ம வீட்டில் கூட நிறைய உறவினர்கள்லாம் வருவாங்க, அடிக்கடி வருவாங்க, நம்மளும் அவங்க வீட்டுக்கு போவோம் இல்லையா. எப்பயாவது நம்ம வீட்டில் நமக்கு பிடித்த உறவினர்கள் யார் வந்தாலுமே நமக்கு பிடிக்கும், ஏன்னா நம்ம அம்மா அப்பா வந்து அவங்களுக்கு பிடித்த பொருளை செஞ்சு தருவாங்க, நம்ம அடிக்கடி வெளியே போவோம், அவர்களோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக இருப்போம் இல்லையா. என்னதான் கோபம் இருந்தாலும் உறவினர்கள் என்ற ஒருவர் நமக்கு வந்துவிட்டால் அந்த கோபம்லாம் மறைந்து நம்முடைய வீடே மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா. அதை போலவே எழிலனுடைய வீட்டிற்கும் உறவினர்கள் வருகின்றார்கள். உறவினர்கள் எப்போது வீட்டுக்கு வந்தாலும் எனக்கு மகிழ்ச்சி தான், எப்போ அவங்க வீட்டுக்கு வந்தாலும் எனக்கு சந்தோஷந்தான். உங்களுக்கு அப்படி தானே இருக்கும், உங்களுடைய சொந்தக்காரங்க உங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா. அதே போலவே எழிலனுக்கும் உறவினர்கள் வீட்டுக்கு வந்தால் எப்பொழுது வந்தாலும், எழிலனுக்கு எப்போ வந்தாலும் சரி மகிழ்ச்சியாக இருப்பானா, சந்தோஷமாக இருப்பானா, அதில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாரு, இப்போது உங்கள் எல்லாருக்கும் நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அது மாதிரி எழிலனுக்கும் நண்பர்கள் இருக்கின்றார்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விளையாட்டு பிடிக்கும், சில பேருக்கு மட்டைப்பந்து பிடிக்கும், சில பேருக்கு கால்பந்து விளையாட பிடிக்கும் இல்லையா, சில பேருக்கு வந்து பந்து எறிதல் பிடிக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விளையாட்டு, கண்ணாமூச்சி பிடிக்கும், நொண்டி பிடிக்கும் இல்லையா, ஓடி விளையாடுதல் பிடிக்கும், மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விளையாட்டு பிடிக்கும். அது மாதிரி இங்கே எழிலனுக்கு பிடித்த விளையாட்டு என்னன்னா கால்பந்து விளையாட்டு. அது அவன் யார் கூட விளையாடுவான், தன்னுடைய நண்பர்களோட விளையாடுவான். இங்கே பாருங்க, நீங்களும் வந்து உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் உன்னுடைய நண்பர்களோட விளையாடுவது போல இங்கே எழிலனும் என்ன பண்ணுறான், அவனுக்கு பிடித்த விளையாட்டை தன்னுடைய நண்பர்களோடு விளையாடுகின்றான். எனக்கு நண்பர்களுடன் கால்பந்து விளையாட பிடிக்கும். அவனுக்கு பிடித்த விளையாட்டு எது, கால்பந்து விளையாட்டு. அந்த கால்பந்து விளையாட்டை நண்பர்களுடன் விளையாடுவது இவனுக்கு ரொம்ப பிடிக்கும் என்று கூறுகின்றான். எனக்கு நண்பர்களுடன் கால்பந்து, காலால் உதைத்து விளையாடுகின்ற விளையாட்டு, அதனால்தான் இது என்னன்னு சொல்கிறான், கால்பந்து விளையாட்டு என்று கூறுகின்றோம். அந்த கால்பந்து விளையாட்டு விளையாடுவது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை நான் யாரோடு சேர்ந்து விளையாடுவேன், என்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து விளையாடுவேன் என்று கூறுகின்றான் எழிலன். முதல்ல அம்மா கிட்ட அவன் எல்லாமே சொல்லுவான், அம்மா வந்து பொறுமையாக கேட்கின்ற குணமுடையவள், அப்பா வந்து நிறைய கதை சொல்லுவாங்க, அப்பா கூறுகின்ற கதைகள்லாம் எழிலன் தான் கதை தலைவன் என்று கூறுகின்றான். அதுக்கப்புறம் யார், தாத்தா, தாத்தாவோட அவன் வெளியில் போகிறது ரொம்ப பிடிக்கும் என்று கூறுகின்றான். அப்புறம் பாட்டி, நிறைய பாடல்கள்லாம் பாடுவாங்க, அவரோடு சேர்ந்து நானும் பாடுவேன் என்று கூறுகின்றான். அதுக்கப்புறம் எழிலனுடைய தங்கை, அந்த தங்கை வந்து அவன் என்ன செய்கிறானோ அதை பார்த்து அப்படியே அவளும் செய்வா, அதை பார்க்கறதுக்கு இவனுக்கு சிரிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் தன்னுடைய நண்பர்களை பற்றி கூறும்போது, எனக்கு கால்பந்து விளையாட்டு பிடிக்கும், என்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து நான் என்ன பண்ணுவேன், கால்பந்து விளையாடுவேன் என்று கூறுகின்றான். இப்படி ஒவ்வொருத்தரை பற்றியும் அவன் அறிமுகம் செய்து வைக்கின்றான் எழிலன். அது மட்டுமன்று, உங்கள் வீட்டிலலாம் ஒரு செல்லமாக நீங்கள் ஏதாவது பிராணி விலங்குகள் வளர்த்துட்டு வருவீங்க, நாயாக இருக்கலாம், பூனையாக இருக்கலாம், இல்லை பறவைகள், புறாவாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம், உங்களுக்குன்னு ஒரு பெட் அனிமல் இருக்கும் இல்லையா. அது மாதிரி எழிலனுடைய வீட்லேயும் ஒரு நாய்க்குட்டி இருக்குது. அந்த நாய்க்குட்டியை பற்றி அவன் சொல்கிறான். என்ன சொல்கிறான் பாரு, இது என் செல்ல நாய்க்குட்டி, ரொம்ப செல்லமான நாய்க்குட்டி,
எப்போதும் என்னையே சுற்றி சுற்றி வரும். உங்கள் வீட்டில் நாய்க்குட்டி இருந்தால் தெரியும் உங்களுக்கு. நீங்கள் காலையில் தூங்கி எழுந்ததுனாலும் சரி, நீ எங்கன்னா வெளியே போயிட்டு வந்தாலும் சரி, நீ வெளியே போகிறேன்னு தெரிஞ்சாலும் சரி, என்ன பண்ணுவோம், அது உங்களை விடவே விடாது இல்லையா. அது மாதிரி எழிலுடைய வீட்லேயும் ஒரு நாய்க்குட்டி இருக்குது. இது வந்து என்னுடைய செல்லமான நாய்க்குட்டி, எனக்கு ரொம்ப பிடிச்ச நாய்க்குட்டி. எப்போதும் என்ன பண்ணுவோம், என்னையே சுற்றி சுற்றி வரும், என் பின்னாலேயே வந்துட்டுருக்கோம். இது என்னை எப்படி அழைக்கும் தெரியுமா, இது என்னை எப்படி கூப்பிடும் தெரியுமா, தாத்தா பாட்டி அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் இவங்களாம் எப்படி கூப்பிடுவாங்க நான் சொன்னேன், நாய்க்குட்டி என்னை எப்படி தெரியுமா அழைக்கும், லொல் லொல் என்று அழைக்கும் என்று கூறுகின்றான் எழிலன். பாருங்க, இது என் செல்ல நாய்க்குட்டி, எப்போதும் என்னையே சுற்றி சுற்றி வரும், இது என்னை எப்படி அழைக்கும் தெரியுமா, லொல் லொல் என்று அழைக்கும் என்று கூறுகின்றான் எழிலன். இதில் பாரு, இவனுக்கு எதெல்லாம் மகிழ்ச்சி, எழிலனுக்கு எதெல்லாம் மகிழ்ச்சி. உங்களை கேட்டாங்கன்னா நீ உன்னுடைய மகிழ்ச்சி என்ன அப்படின்றத நீ சொல்லணும். அதே மாதிரி இங்கே எழிலன் என்னத்தை எந்த விஷயத்தெல்லாம் மகிழ்ச்சி அடைவான் என்று பார்த்தால், நான் நண்பர்களுடன் விளையாடும் போதும் உறவினர்களுடன் இருக்கும் போதும் மகிழ்ச்சியாய் இருப்பேன். நான் நண்பர் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடும் போதும், நண்பர்களோட விளையாடும் போதும், உறவினர்கள் வரும்பொழுதும் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பேன். நீங்கள் எப்போல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எழிலன் கேட்குறான். நீங்கள் எப்போல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று ஒரு பட்டியலிட்டு உங்கள் அம்மாக்கிட்டேயோ இல்லை உங்களுடைய வகுப்பு ஆசிரியர்கிட்டையோ சொல்லுங்கள். சரியா, இப்போது இந்த பாடத்தை பற்றிய சிறிய காணொளியை பார்ப்போம். பாருங்க, நானும் நாங்களும், எழிலன் வந்து என்ன பண்ணுறான், என்னுடைய பெயர் எழிலன், என்னை மற்றவர்களை எப்படி அழைப்பார்கள் என்று கூறுகின்றான். முதல்ல அவனுடைய சிறு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எழிலான்னு கூப்பிட்றாங்க. அவங்க அப்பா வந்து எழில் குட்டின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா வந்து எழிலா எழில்மான்னு சொல்கிறாங்க. தாத்தா எழில் தம்பின்னு சொல்கிறாங்க. பாட்டி எழில் கண்ணுன்னு சொல்கிறாங்க இல்லையா. தங்கை அண்ணான்னு சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அவனை அழைக்கின்றார்கள். இவர்கள்லாம் என்னை இப்படிலாம் அழைப்பார்கள் என்று எழில் என்ன பண்ணுறான், கூறுகின்றான். அது மட்டுமன்றி அவர்களை பற்றி கூறுகின்றான். தன்னுடைய தாய் என்பவள் எதையும் அவன் எதை சொன்னாலும் பொறுமையாக கேட்கின்ற குணமுடையவளாக திகழ்கின்றாள் என்று கூறுகின்றான். அடுத்தது யாரை பற்றி சொல்கிறான், தன்னுடைய அம்மாவை பற்றி சொல்லி முடித்த உடனே அப்பாவை பற்றி சொல்கிறான். என்னுடைய அப்பா வந்து எனக்கு நிறைய கதைகள் சொல்வாங்க. அந்த கதைகள்லாம் யார் கதை தலைவன், நான் தான் கதை தலைவனாக விளங்குவேன் என்று எழிலன் கூறுகின்றான். அவங்க அம்மாவை பற்றி சொல்லி முடிச்சுட்டு அப்பாவை பற்றி சொல்லி முடிச்சுட்டு யாரை பற்றி அடுத்தது சொல்கிறான்னா, தன்னுடைய தாத்தாவை பற்றி கூறுகின்றான். தாத்தாவுடன் வெளியில் செல்வது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் என்ன பண்ணுவான், அடிக்கடி தாத்தாவுடன் வெளியில் செல்வான். அது மட்டுமன்று பாட்டி நிறைய பாடல்கள் பாடுவார்கள். அவர்களோடு சேர்ந்து தானும் பாடல் பாடுவான். இப்போது அம்மா அப்பா தாத்தா பாட்டி இவங்க எல்லாரையும் சொல்லி முடிச்சுட்டு யாரை பற்றி அடுத்தது சொல்கிறான் என்றால், தன்னுடைய தங்கையை பற்றி கூறுகின்றாள். தங்கை வந்து இவன் என்ன செய்கிறானோ அதை பார்த்து அப்படியே அவளும் செய்வாள். அதை பார்ப்பதற்கு இவன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பான். அதை பார்த்து தான் தங்கை செய்கின்ற செயல்களை பார்த்து எழிலன் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பான். அடுத்தது எது, உறவினர்கள். அவங்க வீட்டுக்கு வருகின்ற உறவினர்கள், எப்போ அவங்க வீட்டில் உறவினர்கள் வந்தாலும் அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான், ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பான். அது மட்டுமன்று தன்னுடைய நண்பர்களோட கால்பந்து விளையாடுவது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு கால்பந்து விளையாட்டு ரொம்ப பிடிக்கும். அது தன்னுடைய நண்பர்களோடு விளையாடுறான்னா அது இன்னும் ரொம்ப பிடிக்கும். இவற்றையெல்லாம் பற்றி சொல்லிட்டு தன்னுடைய நாய், தன்னுடைய வீட்டில் வளர்க்கின்ற செல்லப்பிராணி நாயை பற்றி கூறுகின்றான். அதாவது என்னுடைய வீட்டில் வளர்க்கின்ற இந்த நாய் வந்து என்னை எப்படி அழைக்கும் என்றால், லொல் லொல் என்று அழைக்கும். இது என்னுடைய செல்ல நாய்க்குட்டி. இது நான் எங்கே போனாலும் சுற்றி சுற்றி வரும், என்னை லொல் லொல் என்று அழைக்கும் என்று கூறுகின்றான் எழிலன். புரிகின்றதா மாணவர்களே? எமது ஆன்லைன் பாடங்களை தினமும் பெற கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் செய்யவும். எங்களுடைய பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். நன்றி மாணவர்களே.